ஸ்ரீராமஜயம், ஸ்ரீ வால்மீகி ராமாயணம், வசனம், அயோத்தியாகாண்டம், 61 சர்க்கம், கௌசலையின் புலம்பல். தர்ம வழியில் தவறாது நடப்பவரும் எல்லார் உள்ளங்களையும் மகிழ்விப்பவர்களில் சிறந்தவருமான ராமர் காட்டை அடைந்ததனால் மிக எளிமையை அடைந்த கௌசலை புலம்பா நின்று கொண்டு தனது கணவரை பார்த்து பின்வருமாறு சொல்லலானாள். ரகுவம்சத்தில் தோன்றிய தசரதர் கருணையுள்ளவர், கொடையாளி, விருப்பமானவற்றையே பேசுபவர் என்று தங்களுடைய பெரும் புகழ் மூ உலகங்களிலும் பிரசித்தமாயிருப்பினும் மிகவும் அபகீர்த்தியை விளைவிக்கும் தொழிலை செய்துவிட்டீர்கள். மனிதர்களில் சிறந்தவரே, சுகமாக வளர்ந்தவர்கள் ஆகையால் அவ்விரு புதல்வரும் துக்கத்தை அடைந்தவர்களாய் சீதையுடன் எவ்வாறு காட்டில் வருத்தத்தை பொறுப்பார்கள்? கௌமார நிலையை கடந்து யவ்வனத்தில் இருக்கும் சுகுமாரியான சீதை வெம்மையையும் தன்மையையும் எவ்வாறு பொறுப்பாள்? நீண்ட கண்களையுடைய சீதை நன்றான வியஞ்சனத்துடன் கூடிய உணவை புசித்து காட்டில் உண்டாகிய செந் நெல்லினாலாகிய உணவை எவ்வாறு புசிப்பாள்? மாசற்றவளான சீதை பாட்டு வாத்தியம் இவைகளுடைய இனிய ஒலியை கேட்டு மாம்சத்தை புசிக்கும் சிங்கங்களுடைய பொல்லாத கர்ஜனையை எவ்வண்ணம் கேட்பாள்? சில நல்ல காலங்களில் துவஜம்போல் தோன்றும் இந்திரவில்லுக்கு ஒப்பானவனும் மகாபாகுவும் மிக்க பலம் உள்ளவனுமான ராமன் இரும்பு தண்டினையொத்த கையை தலையணையாக வைத்து கொண்டு எங்கு படுப்பன்? தாமரை போன்ற நிறமுள்ளதும் அழகிய மயிர் நுனி உடையதும் தாமரைப்பூவின் மனத்தை உடைய மூச்சுக்காற்றை உடையதும் தாமரை மலர் போன்ற கண்களை உடையதுமான ராமருடைய அழகிய முகத்தை நான் எப்பொழுது காண்பேன்? என்னுடைய மனம் வஜ்ராயுதத்தின் வன்மையை உடையது, சந்தேகமே இல்லை, இது நிச்சயம். ஏனெனில் அந்த ராமனை காணாதிருந்த என்னுடைய இந்த மனம் 1000 துண்டுகளாக வெடித்து விழவில்லை என்றோ? சுகத்துக்கு உரியவர்களும் எனக்கு பந்துக்களுமான ராமர் முதலியோர் ராஜ்யத்திலிருந்து ஓட்டப்பட்டவர்களாய் பேதைகள் போல் ஆரண்யத்தில் அலைகின்றார்கள் என்ற இத்தொழில் தங்களால் கருணை இல்லாமல் செய்யப்பட்டதே. 15 வருஷத்தில் ராமன் மறுபடி திரும்பி வந்தாலும் பரதன் ஆள்கிறான் என்ற காரணத்தால் நாட்டையும் செல்வத்தையும் அப்பரதன் கொடுத்த போதிலும் அங்கீகரிக்காமல் விட்டுடுவான். உலகத்தில் சில பிராமணர்கள் கல்வி குணம் பிராயம் இவைகளால் பெரிய அந்தணர்கள் இருப்பினும் தட்சிணையை தம்மவருக்கே கொடுக்க வேண்டும் என்ற கருத்தால் தங்களுடைய சுற்றத்தார்களையே சிரார்த்தத்தில் உண்பிக்கின்றனர். அதன் பின்பு சிரார்த்த காரியம் முடிந்தவுடன் சிறந்த அந்த அந்தணர்களை இஷ்ட பந்தியில் உண்ண விரும்புகின்றனர். தேவர்களை ஒத்தவர்களும் குணவான்களும் வித்வான்களுமான அந்த அந்தணத் தலைவர்கள் இஷ்டபந்தியில் அமிர்தத்தை உண்ணவும் விரும்பார். சிரார்த்தத்தில் முன் உண்டவர்கள் அந்தணர்களாய் இருப்பினும் வித்வான்களான அந்த அந்தணத் தலைவர்கள் ரிஷபங்கள் தம் கொம்புகளை வெட்டுதலை பொறாதவாறு போல பின் உண்பிக்க விரும்புதலாகிற அந்த அவமானத்தை பொறுத்து கொள்வதில்லை. மன்னவரே, அதுபோல இளைய சகோதரன் அனுபவித்த ராஜ்யத்தை மூத்த சகோதரனும் சிறந்தவனுமான ராமன் எதற்காக திரஸ்கரியாமல் இருப்பான்? புலியானது மற்றொரு விலங்கு சிறிது உண்டு மிகுந்த ஆகாரத்தை உண்ண விரும்ப மாட்டாதவாறு போல மனிதரில் சிறந்தவனான ராமனும் மற்றவன் சுவை பார்த்த ராஜ்யத்தை ஒரு பொருளாக மதிக்க மாட்டான். ஒரு யாகத்தில் உபயோகிக்கப்பட்ட ஹவிஸ், ஆஜ்யம், புரோடாசம், குஷம், கருங்காலையால் செய்யப்பட்ட யூபம் ஆகிய இவைகளை மற்றொரு யாகத்தில் உபயோகிக்க மாட்டார்கள். சோமபானம் செய்த யாகத்தைப் போலவும் சாராம்சம் கழிந்த அமுதத்தைப் போலவும்
முன்பு ஒருவன் அனுபவித்த இந்த ராஜ்யத்தை ராமன் ஒருபொழுதும் விரும்பவே மாட்டான். மிகவும் கருணையுள்ள ராமன் பொறுமையை கைப்பற்றாவிடின் மிகவும் கோபம் மூண்டவனாய் தனது கூரிய அம்புகளால் மந்திரமலையையும் பிளப்பான். மகாத்மாவான அவன் தகப்பனார் என்ற கௌரவத்தினால் தங்களை கொல்ல உடன்படாமல் இருக்கின்றான். எவன் சினம் கொண்டால் சந்திரன் சூரியன் கிரகங்களின் கூட்டம் இவைகளை உடையதும் நட்சத்திரங்களால் விசித்திரமுமான ஆகாசத்தையும் சொர்க்கத்தையும் வீழ்த்துவானோ அவன் தங்களை மீறுகின்றதில்லை. அவன் அநேக பர்வதங்களுடன் கூடிய பூமியை கலக்கவும் பூமிக்கு வரும் கலக்கத்தை தடுக்கவும் வல்லமை உள்ளவன். பலத்தையுடைய புலி அவமதித்து தன் வாலை பிடித்திழுப்பதை சகியாதது போல ராமன் ஒருவன் அனுபவித்த ராஜ்யத்தை அனுபவித்தலை பொறுக்க மாட்டான். பெரும் போரில் 14 லோகமும் திரண்டு வந்தாலும் ராமனுக்கு அச்சத்தை விளைவிக்க வல்லமை உள்ளன அல்ல. ஆயினும் அதர்ம வழியில் செல்லும் உலகத்தை தர்மத்தில் நிற்கச் செய்பவன் ஆதலால் அவன் தானே எவ்வாறு அதர்மத்தை செய்வான்? இல்லாவிடின் மிக்க வீரத்தன்மை உள்ளவனும் மகாபாகுவுமான ராமன் பிரளய காலம் போல் தன் பொன்மயமான பாணங்களால் பஞ்சபூதங்களையும் 4 சமுத்திரங்களையும் எரித்து விடுவான். சிங்கத்தின் பலத்தையொத்த பலத்தையும் ரிஷபத்தின் கண்களையொத்த கண்களையும் உடைய புருஷ சிரேஷ்டனான ராமன் மீனால் தன் குட்டி நாசம் பண்ணுபடுவது போல தனது தந்தையாரால் நாசம் பண்ணப்பட்டான். தர்மத்தில் கருத்தூன்றியவரான புதல்வனை காட்டுக்கு ஓட்டினால் சாஸ்திரங்களில் கூறியுள்ளதும் தோன்றுதொட்டு நடந்து வருவதும் அந்தணர்களால் அனுஷ்டிக்கப்படுவதுமான தர்மத்தை தாங்கள் உடையவர்கள் ஆவீர்களா? ஒரு ஸ்திரீக்கு இவ்வுலகத்தில் முதல் கதி தனது கணவன், இரண்டாவது கதி தன் குமாரன், மூன்றாவது கதி தன் சுற்றத்தார்கள். அரசரே, 4வது கதியோ இங்கு வேறு கிடையாது. அதில் முதல் கதியான தாங்களும் எனக்கு இல்லை என் ராமனும் காட்டுக்கு போய்விட்டான். சுற்றத்தாரும் சமீபத்தில் இல்லை. நான் கணவனுடன் இருப்பதால் காட்டுக்கு போக விரும்பவில்லை. ஆகையால் நான் எல்லா விதத்தாலும் தங்களால் கெடுக்கப்பட்டேன். அநேக நாடுகளுடன் கூடிய இந்த ராஜ்யம் தங்களால் கேடு அடைந்தது. மந்திரிகளுடன் தங்கள் ஆத்மாவும் கேடடைந்தது. நானும் புதல்வனை பெற்று கேடு அடைந்தேன். இந்நகரத்தில் உள்ள ஜனங்களும் கேட்டைதான் அடைந்தார்கள். தங்களுடைய மனைவியாகிய கைகேயியும் மைந்தனான பரதனும் மகிழ்ந்திருக்கின்றார்கள் என்றாள். கொடிய சொற்களுடன் கூடிய இந்த வார்த்தைகளை கேட்டு அம்மன்னவர் துக்கம் அடைந்தவராய் மோகித்தார். பின்பு தம்முடைய கொடிய வினையை சிந்தித்து மீண்டும் துக்கத்தில் மூழ்கினார். இத்துடன் 61 சர்க்கம் நிறைவு பெற்றது. ஸ்ரீராம ராம 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 ராம